ஹலோ மகளே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான அருமையான மதுரை ஸ்டைலில் மட்டன் தொக்கு தாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கன்டினியூ பண்ணுங்கள் மட்டன் தொக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி வச்சுருங்க இவ்வளோ தான் இதுக்கு வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இந்த மூணு பொருட்களை சேர்த்து நல்லா பிசறிட்டு இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளிலே வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து இந்த மட்டன் தொக்கு செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ வந்து ஒரு பேன் எடுத்தாச்சு பேன் எடுத்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் எந்த ஆயிலும் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு ஸ்பூன் மல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை ஒரு ஸ்டார் அண்ணாசி ஒரு மூணுலேருந்து நாலு பல்லு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு அடுத்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு இது மூணும் ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ப்ரௌன் ஆகிடக்கூடாது நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தால் ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகாய் எடுத்துக்கோங்க இல்லாதவங்க நார்மல் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப காரமாக வேணால் ஆல்ரெடி மிளகெல்லாம் சேர்த்துருக்கோன்னு சொல்லி நான் நார்மல் மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன் என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அதுபோல் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிப்பேன் அதுக்காக தான் ஸோ இப்போ மசாலாக்கு நம்ம எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு அது வந்து ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம மட்டனை வேக வச்சு வச்சிடலாம் ஸோ ஒரு குக்கர் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை போட்டுவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும் ஸோ வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை இதில் உள்ளே சேர்த்துரலாம் ஸோ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நான் என்னோடய மட்டனை உள்ளே சேர்த்துக்கிறேன் மட்டனை உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக லைட்டாக வதக்கினா போதும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஸோ ஒரு அரை உப்பு அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப உப்பு வேணாம் அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ க்ளோஸ் பண்ணி நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மட்டன் வந்து பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து கடலெண்ணெயில் சமைக்கிறேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நான் குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஸ்பூனாக விடுறேன் நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் ட்ரை கறி லீஃப் எப்பவுமே ரெடியாக வச்சுருப்பேன் வீட்டில் ஸோ அதுதான் நான் சேர்த்துருக்கேன் அதனால தான் கருவேப்பில் இப்படி இருக்குது ஸோ ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நான் கையிலேயே நல்லா இடித்து போட்டிருக்கேன் இது பேஸ்ட்டாக நான் போடல இஞ்சியும் பூண்டையும் நல்லா கையில் இடித்து போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு ஸோ இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கணும் இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா வதங்கி ஒரு ப்ரௌன் கலராக மாறணும் ஸோ அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் வந்து இந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து அந்த கிரேவியில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி ரெண்டுது அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு அரைச்ச தக்காளியை நம்ம சேர்த்துடலாம் தக்காளியை வந்து அப்படியே போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லா அந்த வந்து கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் திப்பி திப்பியாக இருக்காது அதனால் தக்காளி அரைச்சி சேர்த்துட்டு அதோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும் ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கி சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டன் எடுத்து நம்ம சேர்த்துடலாம் உள்ள ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த தண்ணி வந்து அப்படியே கொஞ்சம் கெட்டியாகி அந்த இறுகி அந்த தொக்கு பதத்துக்கு வந்துடும் இந்த தண்ணியில் தான் ஃபுல் சத்து இல்லைங்களா ஸோ அதனால் தண்ணியோடு நம்ம சேர்த்துட்டு அதில் நல்லா வந்து கொதிக்க விடலாம் இப்போது இந்த தக்காளி வெங்காயம் மட்டன் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சுட்டு வேக வெட்டுறலாம் எல்லாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்ல கொதி வந்து சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த மசாலா அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த மட்டனோட நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாவை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துடாதீங்க ஸோ இப்போ இந்த மசாலாவையும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா காஷ்மீரி மிளகாய் இல்லாதனால நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதி விட்டுறலாம் வேக விடலாம் ஆனால் இதை எல்லாத்தையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் ஸோ நல்லா மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோன்னா அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும் பாருங்கள் கிரேவி செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஸோ கொத்தமல்லி இலை அழகாக அப்படியே தூவணுன்னா நம்மளோட செம்ம டேஸ்டியான மதுரை தொக்கு ரெடிங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக கிரேவி ரெடி ஆகிடுச்சின்ட்டு ஸோ கொத்தமல்லியை போட்டு நல்லா அந்த ரெண்டு வாட்டி அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே எடுத்து பார்த்தோன்னா செம்ம மவுத் வாட்டரிங்கான கிரேவி ரெடிங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட மட்டன் தொக்கு ரெடி ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ நான் இப்போ போயிட்டு இந்த மவுத் வாட்டரிங்கான கிரேவியை ரைஸில் வச்சு சாப்பிட போகிறேன் ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் மக்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்